வணக்கம் நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி மிக மிக ஒரு இன்பமான செய்தி தான் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்ஸாம் வந்து வரும் ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஒன் வருமா இல்லை குரூப் ஃபோர் வருமா இல்லை குரூப் டூ வருமா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் வந்து நம்ம படிக்காமல் இருந்திருப்போம் அந்த அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆன்சராக தான் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வரப்போகிற எக்ஸாம் எது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாம் தான் வந்து நம்ம நமக்கு வரப்போது அதுக்குரிய எக்ஸாம் டேட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ அப்படின்னா ஜனவரி மூணாம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நமக்கு அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும் ஸோ முத முதல்ல நடக்க போகிறக்கூடிய எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் தான் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜனவரியில் தான் நடக்க போகுது ஸோ அப்போ இந்த வருஷம் இந்த வருஷத்தில் நமக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது ஸோ ஜனவரியில் இருந்து தான் வந்து எக்ஸாம்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த விஷயத்தை நம்ம கிளியராக வந்து புரிஞ்சுக்கணும் அது மட்டும் குரூப் ஃபோர் வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி வரும் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் தான் வந்து நடக்கும் அதுக்கப்புறமா வந்து மேபி குரூப் ஃபோர் வரலாம் அல்லது குரூப் டூ வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி என்ன வேணாலும் வரலாம் ஆனால் நடக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஒன் எக்ஸாம் தான் ஸோ இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நம்ம இவ்வளோ நாளாக வந்து ஒரு சில பேர் படிச்சிருப்போம் ஒரு சில பேர் வந்து குரூப் ஒன் தான் நடக்க போகுது ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது படித்து எழுதலாம் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோளோட நம்ம இருக்கலாம் ஸோ ஆனால் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நடக்கப்போகுது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த வருஷத்தில் நடக்க ஐ மீன் இந்த வருஷம் கிடையாது அடுத்த வருஷத்தில் நடக்க போகிற முதல் எக்ஸாமே குரூப் ஒன் எக்ஸாம் தான் ஸோ அந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நம்ம இன்னையிலேருந்து படித்தா கூட கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியுங்க அதுக்கு நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதிகமான மார்க் ஸ்கோரிங் ஏரியா எது அப்படின்றத தெரிஞ்ச அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படின்றது பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாச டைம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ மூணு மாதம் டைம் கொடுத்து தான் அந்த எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மூணு மாதத்தில் உங்களால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து படிக்க முடியும் எவ்வளோ மார்க் வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல் எஃபெக்டை போட்டு படிக்க ஆரம்பிங்க அப்படி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் அண்ட் ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ வாய்ப்பு அப்படின்றது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் ஸோ இந்த வாய்ப்புக்காக நம்ம கிட்டத்தட்ட இருந்து வந்து இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாய்ப்பு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாத டையத்தை வந்து நம்ம எப்படி இந்த மூணு மாதத்துல நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த ரெண்டாயிரத்து இருபதில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து எப்போவுமே டிசைட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக வந்து இந்த குரூப் ஒன் எக்ஸாமை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நான் குரூப் ஒன்றுக்கே மெயினாக வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நூறு சதவீதம் எஃபெக்ட் போட்டால் பார்த்தாது ஏன்னா இருக்கக்கூடியது மூணே மூணு மாதம் டைம் தான் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய ஒர்க்கை போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ தயவு செஞ்சு இன்னையில் இருந்தது படிக்க ஆரம்பிங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து தெளிவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வந்து மேபி இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ தயவு செஞ்சு அவங்க இவ்வளோ நாளாக வந்து நம்ம படிக்காமல் இருந்திருப்போம் எந்த ஒரு எக்ஸாம் எப்போன்னே தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ எக்ஸாம் வந்து இப்போ தான் நாங்கள் கண்டெக்ட் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு அவங்க தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாணி ஒரு முட்டால் வந்து இந்த உலகத்துலேயே வந்து இருக்க மாட்டாங்க ஸோ வாய்ப்பு அப்படின்றது வாழ்க்கையில் ஒரே முறை தான் இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த வாய்ப்புடைய மதிப்பு இருக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த வீடியோ பார்க்குற செகண்டில் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் உங்கள் அடுத்த ஃபர்தர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா அடுத்து வந்து இந்த கு குரூப் ஒன் எக்ஸாம் வந்து அந்த டேட் சொன்னதுக்கு ஒரு டிசம்பருக்குள்ளேயே வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனோ இல்லை குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து மார்ச் ஏப்ரல்கிட்டே வந்து எக்ஸாம் வந்து வச்சிருவாங்க ஸோ நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க இனிமேல் அது புக்கை எடுத்து தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வாய்ப்புக்கு வந்து காத்திருந்தோம் ஸோ இப்போ வந்து அந்த வாய்ப்பை வந்து நம்மளை தேடி வந்திருக்க அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுதான் நான் நினச்சேன் ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குரூப் ஒன்றுக்கு நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க அதே நீங்கள் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக எடுத்துட்டு உங்களால் இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் உங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க ஆரம்பிங்க டிஎன்பிஎஸ்சி தெளிவாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து வரப்போகுது ஸோ வாய்ப்பு தவற விடாதீங்க அந்த வாய்ப்பு வந்து லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற இந்த செகண்டில் இருந்தாது தயவு செஞ்சு இன்னைக்கு கூட விட்டுருங்க நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நைன்டி டேஸில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து உங்களுடைய அறுபது வருஷ வாழ்க்கை வந்து அமைய போகுது ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி